என் அன்பு வணக்கம். இன்னைக்கு ரொம்பவும் டேஸ்ட்டாக முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போட்டு நம்ம புளி குழம்பு தான் வைக்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோன்னா, சின்ன வெங்காயம் எடுத்திருக்கோம், பூண்டு ஒரு முழு பூண்டு உரிச்சிருக்கோம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு தேவையான அளவு எடுத்திருக்கோம், ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளியை ஊற வச்சுருக்கோம், காஞ்ச மிளகாய், கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கங்க. உங்ககிட்ட நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுங்கள், என்கிட்ட ரீஃபண்ட் ஆயில் இருந்ததுனால ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, சீரகம், வெந்தயம் மூணுத்தையும் போட்டுக்கலாம். மூணுமே நல்லா பொறியிட்டோம். பொறிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது, உடம்புக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. எப்போல்லாம் உங்களுக்கு மலிவான விலையில் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் வாங்கி சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ணுங்கள். ஒரு முழு பூண்டை உரித்து போட்டுக்கலாம், பூண்டும் உடம்புக்கு நல்லது. அதுக்கப்புறம் கொரகொரான்னு தக்காளியும் வெங்காயமும் அரைச்சி வச்சுருக்கேன் தனியாக. இப்போ நம்ம காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வதக்கலாம். அதோடு சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக தட்டிக்கலாம். பெருங்காயத்தூள் ரொம்ப நல்லது உடம்புக்கு, எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுத்துடலாம். பாருங்கள் இந்த மாதிரி வதக்கிடுங்க. எல்லா காய்கறிலையும் நிறைய சத்துக்கள் இருக்குது. இப்போ நான் 3 காய் தான் போடுறேன். வெஜிடபிள்ஸு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு மூணுத்தையும் போட்டு வைக்கும்போது அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இந்த எண்ணெயிலே வதக்கிடலாம். வதக்கிறதுக்கப்புறம் குறகுறான்னு அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி வெங்காயமாக அரைச்சி வச்சுருக்க விழுத எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கலாரி கொடுத்துருங்க. அதோடு சேர்த்து பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ரெசிபி தான். முருங்கைக்காயில் எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் காரத்துக்காக நம்ம வீட்டிலே அரைச்ச மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுத்துருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம கார குழம்பு தான் வைக்கிறோம், அதாவது புளிக்குழம்பு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நானும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி குழம்ப. ஸோ இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். நல்லா கொதிக்கட்டும். ரெடியானதுக்கப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பர், செம்மையாக ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய குழம்பு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த சமயத்தில் புளி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை நல்லா கரைச்சி தனியாக வச்சுக்கலாம். நல்லா கொதி வரட்டும். சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. இப்போ நம்ம புளியை ஊற்றிக்கலாம். புளி நல்லா கலக்கி கொடுத்துடலாம். ஊற்றிட்டு காரக்குழம்போடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டுடலாம். அகெயின் நல்லா கொதிக்கட்டும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய குழம்பு. ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்கு மேலே கொஞ்சமாக கருவேப்பில கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து கொடுத்துடலாம். வா, கமகமகமான நம்மளுடைய முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போட்ட புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. புதுசாக யாராச்சும் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நிறைய வீடியோஸ் இருக்குது நம்ம சேனலில், ஒரு விசிட் பண்ணிவிட்டு வந்துடுங்க. மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.